பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நமக்கு தருகிற தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24. ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். நம்ம எதை கேட்கிறோமோ தேவன் இதை எனக்கு தருவார், இதை அருளி செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டு காரியம், ஒன்று இயேசுவின் நாமத்தை நாம் கேட்க வேண்டும், இரண்டாவதாக நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க, கேட்பாங்க, ஆனால் விசுவாசம் இருதயத்தில் அடி மனதில், ஐயோ இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியத்திற்கு நான் அந்த சூழ்நிலை ஒருவேளை எதிராக இருக்கலாம், இந்த காரியத்திற்கு நான் ஒத்தவனா, நான் ஒத்தவளா, இது எனக்கு சாத்தியமாகுமா என்று சொல்லி நாம் அடி மனதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வேதனை சொல்லியிருக்கிறது என்றால் அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தோடு, உறுதியோடு, ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு, எனக்கு கர்த்தர் இதை செய்வார் என்று விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. எவன் கேட்கிறானோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். யார் தேவனிடத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவருக்கு தெரியாதா இதை எனக்கு தர வேண்டும் என்று. ஆண்டவருக்கு தெரியுமே? இல்லைங்க, ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார். என் மகன் என்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போ கேட்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய நடைமுறைகளில் நம்ம பார்க்கிறது தான், பிள்ளை அழுதாதான் என்ன செய்வோம், பால் கொடுப்போம். இல்லை, எல்லாரும் பழமொழியாகவும் சொல்லுவோம், நிச்சயமாக அதுதான் உண்மை, அதுதான் ஃபேக்ட். ஹல்லேலூயா. ஆகவே அழுத பிள்ளைக்கு தான் பால், கேட்கிற பிள்ளைக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார், அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் நிச்சயத்தோடு, விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தில் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும், நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காரியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விதத்திலும் ஒரு சின்ன சந்தேகத்தோடு கூட இல்லாதபடி நீங்கள் பூரண விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது அது அப்படியே நடக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.